மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கும் இந்த விளையாட்டு எப்படி வரலாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க மறந்தவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இதை விளையாண்டு குடும்ப உறுப்பினர்களோடு என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாயம் விழுந்தால் மட்டும்தான் ஆட்டம் அடுத்ததாக ப்ளே பண்ண முடியும். தாயம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது ஒரே ஒரு புள்ளி மட்டும் வெளியே தெரியணும். இங்கே பாருங்கள் அஞ்சு, இப்படி இல்லாமல் இது ஒன்று மட்டும் தெரியணும். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் இதுதான் தாயம். ஸோ இது விழுகிற வரைக்கும் நாங்கள் கண்டினியூவாக ப்ளே பண்ணிட்டே இருக்கணும். பார்ப்போம் போடு. மூணு, ரெண்டு, என் ஆட்டம் தொடங்கிருச்சு. இது பாருங்க, இதுதான் தாயம் போட்டாச்சு. எனக்கு வந்து இந்த கல், எப்ப இங்கிருந்து ஒண்ணுமா, ரைட். அடுத்து வந்து ஓ தாயம் போட்டாச்சு. அடுத்து அஞ்சு, அஞ்சு போட்டா விளையாண்டுட்டே இருக்கலாம். அடுத்து மூணு, ரைட். தாயம் அஞ்சு மூணு நோட் பண்றாங்க. ஏப்பா கரெக்டா கரெக்டா விடுங்க. தாயம் அஞ்சு மூணு, இப்படி இப்படி வரும். இப்படி இப்படி வரணும். எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. இப்படி வரக்கூடாது, இப்படிதான் வரும். நாம இப்படிதான் போனோம். ரைட். ஏன்னா வந்து இன்னிங்ஸ் தொடங்கிட்டேன். இந்த ஆட்டத்துல நான் மட்டும்தான் இப்ப ஜாம்பவான். கிராமப்புறங்கள்ல இந்த விளையாட்டு பாத்தீங்கன்னா பெரும்பகுதியா விளையாடுவாங்க. வீட்டுல இந்த வயசான பாட்டிய இன்னொரு தாயம் போட்டாச்சு. ரெண்டு பேரும் நாங்க தாயம் போட்டோம். தாயம் மூணு, இன்னொருத்தரும் ஆட்டத்தை தொடங்கிட்டாங்க. அஞ்சு 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 கொடுத்த கையில அஞ்சு மூணு, காயோடு காயோடு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு மூணு, ரைட். என்ன ஒரே ஒருத்தர் தான் தாயம் போடாம இருக்காங்களா, போடுவாங்களான்னு பாக்கலாம். உருட்டுறத பார்த்தா போடுற மாதிரி தெரியல. நாங்களும் தாயம் மூணு பேரும் போட்டாச்சு. தாயம் ரெண்டு. இனிமே ஆட்டம் பரபரப்பா சூடா போன்னு சொல்லலாம். ஆறு பிளே பண்ணு, பிளே பண்ணு. ஆறு அஞ்சு பன்னெண்டு தாயம் போட்டா பிளே பண்ணிட்டே இருக்கலாம். மூணு ரெண்டு நாலு இந்த மாதிரி வந்தா பிளே பண்ண முடியாது. ஆட்டத்தோட ரூல்ஸ் தான். காய் பத்தி பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு, வேற வேற கலர்ல இருந்தாதான் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் வேற கலர் இருக்குது. கரெக்டா வரும் பாருங்க. இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவாங்க. விளையாண்டே இருக்கும்போது திடீர்னு கரெக்டாக சேர்த்து விடுவாங்க, கம்மியாக விடுவாங்க. மூணு சரி, இது இந்த கலரா என்னது, இந்த நாலு காய் நான் ரிலீஸ் பண்ணணும். ஒவ்வொரு தாயம் போடும் போதும் இந்த காய் வெளியே வரும். அப்படி தப்பா நான் ஓத்தக்கூடாது. நாலு சரி, நீங்க அப்ளை பண்ணுங்க. இன்னொரு தாயம் போட்டாரு. தாயம் மூணு,
அஞ்சு ஆடக்கூடாதா? அந்த பையனுக்கு ஆட்டமே இல்ல. எத்தனை? பன்னெண்டு. பன்னெண்டு நாலு. ஒரு மூணு. வெற்றிகரமா ஆட்டம் முடிஞ்சிருச்சு. முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு காய் வந்து வெளியே வரவே இல்லை. இது வெளியே வந்து சுத்தி வரணும், ஆனா அதுக்குள்ள நாங்க வந்து வெற்றிகரமா முடிச்சிட்டோம் அப்படின்ட்டுதான் சொல்ல வேண்டியது. எத்தனை காய் காய காட்டுங்க? நாலு. இப்படின்னா காய் எங்க இருக்கு? இங்க இருக்குதே. சரி, ரைட் ரைட் ரைட். இன்னும் ஒரு 20 நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது என்டர்டெயின்மெண்டா விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தலாம் நான் வரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 20 நாளைக்கு வேற வழியே இல்லை. இப்படித்தான் பண்ணி ஆகணும். டைம் இப்படிதான் ஓட்டி ஆகணும். பாதுகாப்பா இருங்க. அதுவரை உங்களோட விடுபடு. உங்களை எம்கே பிரபு, நன்றி, வணக்கம்.